Hi friends, நான் இப்போ பண்ண போகிறது chicken சாசேஜ் பண்ண போகிறேன் லைக் பர்கர் மாதிரி ஸ்டைலில். இப்போ வந்துட்டு சும்மா இந்த ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் வித் சீஸோட. சீஸு மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தோசை தவா இல்லைனா ஏதாவது ஒரு பேன் இருக்குல்ல அதில் வச்சுட்டு இந்த மாதிரி ஹீட் பண்ணோன்னா மெல்ட் ஆயிடும் இந்த சீஸு ப்ரெட்டோட. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேனில் நான் வந்துட்டு சிக்கன் சாசேஜை இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிட்டு இப்படி போட்டிருக்கேன். அது நல்லா கொஞ்சம் ஏற்கனவே இது வெந்தது தான், பட் ஸ்டில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ப்ரெட்டோட மேலே வந்து கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது கூட வெங்காயம், ஜலபினோஸ் இருந்தால் அது, அப்புறம் ஹாட் பெப்பர், பெல் பெப்பர்ஸு, நம்மளுக்கு என்ன டாப்பிங்ஸ் வேணுமோ அந்த மாதிரி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கிறணும், ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறணும் நம்ம சீஸை வந்துட்டு. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கெச்சப், அப்புறம் வந்து விப்பிங் க்ரீம் இல்லைன்னா எது நம்மகிட்ட இருக்கும் ஹாட் சாஸு, அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணேன். இது இப்போ எங்கள் பாப்பா கொடுக்க போகிறேன், ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு கெச்சப் மட்டும்தான் இது பண்ணியிருக்கேன். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க எப்போவாவது ஒரு டைம் இது கொடுக்கலாம், வாரத்தில் ஒரு தடவை இல்லைன்னா மந்த்லி ஒன் டைம் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஆசையாக சாப்பிடுவாங்க. இது வந்து சைனீஸ் கடைகளில் எல்லா இடத்துலையுமே இருக்கும், இப்போ மெட்ரோவில் கூட கிடைக்குது. சிராச்சா நம்ம எந்த ஹாட் சாஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இது வந்து சில்லி சாஸு, இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இங்கே கிடைக்கும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் இது என்னோடய பெரிய பாப்பாவுக்கு லைட்டாக, அப்புறம் கொஞ்சம் கெச்சப். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நான் இதில் எனக்கு வந்து ஆனியன், பெல் பெப்பர், கேப்சிகம் அது எல்லாமே நான் போட்டிருக்கிறேன் இதில். கொஞ்சம் ஹாட் சாஸ் விடுறேன். அவ்வளோதான், நானும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். பாய்.